ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपस्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெங்குவதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே. இன்று ஒரு இறைச்சொல் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களிலிருந்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அற்புதமான இறைச்சொற்கள். அதிலே இன்று நாமம் என்ற தலைப்பிலே சில அனுபவங்களை அனுபவிக்க இருக்கிறோம். நாமம் எம்பெருமானுடைய கருணையினாலே இந்த மனித உயிர்கள் உலகத்திலே பற்பல அனுபவங்களை பெற்று அதனாலே ஆனந்தம் அடைகிறார்கள். அவரவர் விதி வழி அடையகின்றனரே. நாமம் என்ற அற்புதமான சொல் நினைத்து பார்த்து மகிழ வேண்டியது. பொதுவாக கொச்சையாக நாமத்தை பலர் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். நாமம் என்று சொல்லும் பொழுது பெயர், பெயரின் தொகுப்பு நாமாவளி, நெற்றியிலே அணிந்து கொள்ளும் திருமணுக்கும் சாதாரண பாமர மக்கள் நாமம் என்று சொல்லுகிறார். நாமம் இட்டுக் கொள்வது, நாமம் போடுவது என்கிறார். பெயர் என்ற அந்த நாமம் எப்படி நெற்றியிலே ஒரு இடுகுறியாக வைணவ சின்னமாக அமைந்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். 12 இடங்களிலே ஒரு வைணவனுடைய திருமேனியை திருமண் காப்புகள் அலங்கரிக்கின்றன. திருமண் காப்பு என்று பெயர். அந்த அற்புதமான 12 திருமணங்கள் 12 இடங்களிலே திருமேனியிலே அமைகின்றன. நெற்றியிலே, நடுவயிறு, நடுமார்பு, நடுத்தொண்டை, வலது வயிறு, வலது தோல், வலது தொண்டை, அதே போல இடதுபுறம், பின்பக்கம் இடுப்புக்கு மேலே, கழுத்திலே. இதை தவிர திருமுடியிலும் அணிந்து கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. இப்படி 12 இடங்களிலே திருமணை அணிந்து கொள்கிறார்கள். 12 திருமண்கள், அதை நாமம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கேசவன் என்று தொடங்கி நான் ஏற்கனவே சொன்னது போல நாராயணன், மாதவன், கோவிந்தன், தொண்டையிலே கோவிந்தன் கவனிக்க வேண்டும். இப்படி 12 திருநாமங்கள். அப்பொழுது நாமம் என்பது பெயரை குறிப்பிடுகிறது. அதனாலே இந்த உடம்பானது காப்பிடப்படுகிறது, உடம்பானது காக்கப்படுகிறது. அக்ரத பிரஷ்டத செய்வ பார்சவஸ்த மகாபலகான்னு சொல்லி முன்னும் பின்னும் பக்கத்திலும் எம்பெருமான் இருந்து கொண்டு காக்கிறான். எனவே நாமம் என்பது பெயர். அதைத்தான் அழகாக திருமங்கை ஆழ்வார் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்று சொல்லுகிறார். வாடினேல் வாடி வருந்தினேல் மனத்தால் பெரும் துயரிடும் பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு
அவர் தரும் கனவியே கருதி ஓடினேல் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வினு பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமமும் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமம் அருமையாக வேதம் தமி செய்த மாறனுக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் நீலன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை அல்வர் பரகாலன் துயரரு சுடரடி தொழுதடன் மனமே என்று பேசினார் நம்மாழ்வார் தொழுதெடு மனநே மனம் செய்யக்கூடியது எண்ணுவது நாக்கு உரைப்பது கை கால்கள் போன்ற உறுப்புகள் செயல் செய்வது ஆனால் மனதை பார்த்து நம்மாழ்வார் சொன்னார் தொழுதெடன் மனநே எதை சுடரடி எப்படிப்பட்ட சுடரடி துயரரு சுடரடி திருவடியை வணங்கி வாழ்த்து என்று சொன்னார் ஆனால் மனதை பார்த்து சொன்னார் அதே நம்மாழ்வார் இந்த துயரரு சுடரடி தொழுதடன் மனநே என்பதற்கு விளக்கம் கூறுவது போல கண்ணன் களவினை நண்ணும் மனமுடையே என்னும் திருநாமம் பின்னோ நாரணமே கண்ணும் கடலினை நன்னும் மனமுடைய என்னோ திருநாமம் பின்னம் நாரணமே புயரரு சுடரடி கண்ணன் கடலினை நன்னும் மனமுடைய அந்த எம்பெருமானுடைய திருவடியை இது கீதையினுடைய அற்புதமான சாரம் ஆரம்பத்திலே பேசிய நம்மாழ்வார் இறுதியிலே பத்தாம் பதிகங்களிலே பேசுகிறார் நன்னும் மனமுடையீர் தொழுதல் மனமே என்று சொன்னவர் நன்னும் மனமுடையீர் என்று சொல்லுகிறார் என்னும் திருநாமம் தின்னோ நாரணமே இந்த சுடரடிக்கு விளக்கம் இங்கே இறுதிப்பகுதியிலே கிடைக்கிறது திருவாய் மொழியிலே கடலினை கண்ணன் கடலினை திண்ணம் நாரணமே நாரணம் என்ற அற்புதமான திருநாமம் அதை கூட அனுபவிக்கிறார்கள் பெரியவர்கள் நாராயணா என்ற வார்த்தையை நாரணம் என்று சொல்லுகிறார் அதிலே திருவற்றத்தை சொல்லும் பொழுது அதற்கு பிரணமம் உண்டு நமஸ் உண்டு மற்ற அந்த அதற்கு பொருத்தமான அமைப்பு உண்டு ஆனால் நாரணமே என்று சொல்லும் பொழுது எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமார் என்று அந்த எம்பெருமானுடைய சௌலபியம் கோண கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கோரிய வினை தீருமே அரும்பு கோணினால் வாசனை கோணுமோ என்றார் அரும்பு கோணினால் வாசனை கோணுமோ கண்ணன் நாரணன் என்ற இரண்டு வார்த்தைகள் வருகின்றன கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் சின்னம் நாரணமே ஆண்டாள் விராட்டியார் கூறுவேர் குறுந்தொழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கால்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் கண்ணனை சொல்லி கண்ணனை சொல்லவில்லை இங்கே நாராயணனே என்று சொன்னார் இங்கே திருமங்கையாழ்வார் நாமம் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்று சொல்லுவார் அந்த எம்பெருமானை திருவடியை நாராயணனை அந்த எம்பெருமான் கேசவன் எம்பெருமான் பரஞ்சுடர் அந்த திருவடி என்று சொல்லும் பொழுதே திருவடி இருந்தால் முழங்கால் இருக்கும் இடுப்பு இருக்கும் வயிறு இருக்கும் மார்பு இருக்கும் கழுத்து இருக்கும் தலை இருக்கும் திருமுடி இருக்கும் அந்த அர்ச்சாவதாரம் அந்த அர்ச்சையை நினைவுறுத்துவது போலத்தான் மாம் ஏகம் சரணம் பிரஜ திருவடியை வணங்குங்கள் துயரறு சுடரடி தொழுதெழு திண்ணம் நாரணனே இதை விளக்கம் கூறினார் நம்முடைய மங்கை மன்னன் வாடினேன் வாடி என்று தொடங்கி அதிலே பேசுகிறார் குலம் தரும் செல்வம் தந்திடுமறிய படுதுயரையினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நிழ்விசும் பருளும் அருளோடு பேரு நிலம் அளிக்கும்
வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவின் நாமம் 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 என்பது அருமையான சொல். அது ஏற சொல்லா ஆம் ஆழ்வார்களுடைய திருவாக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஈரச் சொல். ஈரம் ஈரம் என்பது என்ன? இன்சொலால் ஈரமளவி. செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் அமையும் என்று வள்ளுவர் கூறுவார். இன்சொலால் ஈரம் அளவி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் என்பார். அதனால்தான் ஒரு ஆழ்வார்கள் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கியவர்கள் ஆடியாடி அகங்கரைந்தவர்கள் உள்ளலாம் முருகி குரல் தழுத்து ஒழிந்தவர்கள் உழந்தலாம் கண்ணனீர் சோர நின்றவர்கள் காலொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் என்று சொன்னவர்கள் வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் என்று உருக்கத்துடன் எம்பெருமானை நெருக்கமாக கண்டு அனுபவித்தவர்கள் அதே நேரே நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று அந்த திருநாமத்தை நாமம் என்று சொல்லும் பொழுதே இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான கொடை அது நாமாவளி. அந்த நாமாவளி என்பது நாமம் என்று சொல்லும் பொழுதே அதிலே முதலே இருக்கிற எழுத்து நா 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 என்றால் நாக்கை குறிக்கும். இந்த நாக்கு மனிதருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மிகச்சிறந்த கருவி. நாக்கினாலே எம்பெருமானை நாராயணாவினா நாவென்ன நாவே என்பார் இளங்கோவடிகள். அந்த நாக்கினாலே ஜிக்வாக்ரே வர்த்ததே புத்தி ஜிக்வாக்ரே மித்திர பாந்தவா என்று சொல்லி நாக்கினாலே எல்லா நலன்களும் கிடைக்கும். இங்கே எம்பெருமானை பாடக்கூடிய பாக்கியம் இந்த நாக்குக்கு கிடைத்து இருக்கிறது. அதனால்தான் கண்ணை விட காதை விட மூக்கை விட மற்ற புலன்களை விட நாக்குக்கு பாதுகாப்பு அதிகம் எம்பெருமான் படைத்திருக்கிறார். 32 பற்கள் அதுக்கு மேல பெரிய கதவு மாதிரி மேல் ஒதுழு கீழ் ஒதுழு அதற்குள்ளே நாக்கு அமைந்திருக்கிறது. கண்ணுக்கு நோய் வரும் காதுக்கு நோய் வரும் மற்ற உறுப்புகளுக்கு நோய் வரும் ஆனால் நாக்குக்கு நோய் அதிகமாக வருவது கிடையாது. அந்த நாவினாலே நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமும் அந்த நா அந்த முதல் எழுத்து நா நாமத்துக்கும் முதல் எழுத்து நாதான் நாமம். அந்த நாமம் என்ன சொல்லும் என்ன செய்யும்? இந்த பெயர் பெயர் சொன்னால் போதும் தலம் எளிதில் விளங்கும் என்றான். அந்த எம்பெருமானுடைய பெயர் நாம் அனுமுக்கலம் பேச நரகின்றார்கள் அது கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி நாமங்களுடைய நம்பி நமன் தமர் தலைகள் மேலே மூலகுந்தும் இந்த முதல்வனில் நாமம் கற்ற நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய். இந்த பெயர் என்ன சார் பண்ணோம்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியா பரு துயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீ விஷும் பருளும் அருளோடு பெரு நிலம் அளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் செய்யும் நலம் தரும் பெற்ற தாயினாயின செய்யும் நலம் தரும் குலம் தரும் நலம் தரும் செல்வம் தந்திரும் நலம் தரும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நலம் தரும் நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினுள்ளோ பழுதிலா உழுதலாற்று பலசது பேதி மார்கா எழுகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றோ ஓனக்காரர்களே. குலம் தரும் ஜடாய் பகவான் ஜடாய் பகவான் கஜேந்திர ஆழ்வார் சுக்ரீவ மகாராஜா இப்படி எந்த இடத்திலே எப்படி பிறந்தாலும் செற்றில் பிறந்திடும் கமலமலர் கடவுளது
திருமுடியும் மேலிருக்கும் திகழ் சக்தி வண்டச்சிலானதேன் தேவர்கள் புனித அபிடேகமாகும். தற்றிய புலால் உடுப்பினந்த கோரோஜனி எவ்வாது புனுகு அணிவர்க்குமாம். எந்த இடத்திலே பிறந்தாலும் எம்பெருமானோடு சேருவதனாலே, எம்பெருமானை பாடுவதனாலே அவர்கள் புகழ் அதிகமாகிறது என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல். ஆகையாலே குளம் தரும் இவருடைய பண்டை குலத்தை தவிர்ந்து தொண்டை குலத்தை மாறிவிடுகிறார்கள். குலம் தரும் செல்வம் தந்திடும் சத்துநாகவர ஸ்ரீமான், அந்தரிச்ச கத ஸ்ரீமான், லட்சுமணகா லட்சுமி சம்பன்னகா என்றெல்லாம் அனுபவிக்கிறார்கள். சீர்மிழகு மாய்பாடு செல்வச் சிறுமீர்கள் என்று பேசுவார்கள் ஆண்டாள் விராட்டியார். அப்படி கர்ப்பஸ்ரீமானாக அந்த எம்பெருமானை நினைப்பவர்கள் நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு அந்த பெருமை வந்து விடுகிறது, செல்வர்களாகி விடுகிறார்கள். திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்று கொண்டாடப்படுகிறார்கள். சிறுமா மனிதர் என்று கொண்டாடப்படுகிறார்கள். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும். அந்த நாமாவளி என்ன பண்ணும்? ஆர்த்தா விஷன்னா சிதலா சபீதா கோரேஷு வியாசு வர்த்தமானகா சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி, அப்படிப்பட்ட பெயர். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் வைகுண்ட வானுலகத்தையே அளிக்கும் அல்லது இங்கேயே அந்த இன்பத்தை அடையும்படியும் பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது வைகுண்ட வாசேபி நிமேபிலாசகான்னு சொல்ல சொல்லும். அவனோடு பெருமிதம் அளிக்கும். அரக்கனாக இருந்தாலும் குரங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரையும் உயர்த்தி 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 சிரஞ்சீவிகளாக அந்த பட்டியலை பாருங்களேன். அந்த பட்டியலை பார்த்தால் தெரியும் சிரஞ்சீவிகளாக இருப்பவர்களே எல்லாரும் இருக்கிறார்கள். வேறுபாடின்றி அங்கே அரக்கன் இருக்கிறான், ஆஞ்சநேயன் இருக்கிறான், பல பெரியவர்கள் திருவ நட்சத்திரம் சொல்லுகிறோமே திருவன் நிரந்தரமாக தங்கி விடுகிறான் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே. திரவ பதம் என்று சொல்லுகிறோம், திரவம் என்று சொன்னாலே உறுதியானது நிலையானது என்று சொல்லும். யானையாக இருந்தாலும் குரங்காக இருந்தாலும் அரக்கன் தம்பியாக இருந்தாலும் சிரஞ்சீவித்து விடுகிறது. ஆகையினாலே நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் பலம் கிடைக்கும் மற்றும் தந்திடும் சாதாரண விஷயங்களும் கொடுக்கும். காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேமம் தருவது என்று பேசுவான் கம்பன். அப்படி பலம் தரும் மற்றும் தந்திடும் இறுதியாக பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும். ஒரு மனிதனுக்கு இதம் நன்மை செய்பவள் தாய், அந்த தாயை விட உயர்ந்து என்னப்பன் எனக்கு ஆயுகளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பனுமாய் இருப்பான் அவன், அவன் உப்பிலா அப்பன் உப்பி அப்பன் அல்லவா. ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் நாம் கண்டுகொண்டே நாராயணனும் நாமம் என்று சொல்லி இந்த நாமம் என்ற வார்த்தை கேலிக்குரியது அல்ல. நாமம் போடுவது என்றால் என்ன பொருள்? சாதாரணமா மாடுகளை கோயிலுக்கு கோயில் மாடு என்று விட்டு விடுவார்கள், அப்பொழுது உடம்பிலே நாமம் போடுவார்கள், அதாவது முத்திரை குத்துவார்கள். ஒரு முத்திரை குத்திவிட்டால் அதற்கு பிறகு வேறு யாரும் இதை முத்திரை குத்த முடியாது. அந்த முத்திரை யார் குத்துகிறார்களோ அவளுக்கு அது சொந்தம். நாமத்தை நாம் இட்டுக் கொள்வதனாலே நாம் எம்பெருமானுடைய சொத்தாகி விடுகிறோம். அகம் மத்ரட்சர வரகா மத்ரட்சர பரந்தத நவம ஸ்ரீபதி ரேவேதி ஆத்மானம் நிச்சிபேத் வருகா என்று நம்மை பகவானுக்கு ஒப்படைத்து விடுகிறோம். பிறகு இது வேறு யாருக்கும் உரிய பொருள் அல்ல, நான் அவனுக்கே உரிய பொருள். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று எம்பெருமானிடத்திலே யார் தன்னை இடுகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். அதையினாலே நாமம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான வார்த்தை. இதை ஆழ்வார்கள்
அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்று பேசுகிறார். இந்த திருநாமம் எம்பெருமானை நமக்கு நெருக்கி தருகிறது, அருகிலே அழைத்து தருகிறது. எனவே திருமண் என்று அற்புதம் மண்ணும் மனமும் குழுமி நின்று இந்த எம்பெருமானை கேசவனையே என்று சொல்லி அந்த நெற்றியிலே அணிந்து கொண்டு அந்த கேசவாதி துவாதச நாமங்கள் 12 நாமங்களை நம் உடலிலே அணிந்து நம்மையே அற்புதமான கோயில் ஆழ்வாராக்கி கொள்கிறோம். ஆகினாரே அந்த நாமம் என்ற சொல் ஈழச் சொல், ஆழ்வார்களின் சொல் என்று சொல்லி அதை நாம் அனுபவிக்க வாய்ப்பு பெற்றோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி நாமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே உமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையாவும் புகந்திடுமோதே நமர்பையும் தென்றலும் தென்மையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாற்ற வாய்த்தொழி சூழ் மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமன்சே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.